வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா, பேருபிக் அப்படின்ற அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர் இந்த அப்ளிகேஷனை பற்றி கேட்டுட்ருக்கிறாங்க. நம்ம இதை பற்றி வந்துட்டு நிறைய வீடியோ பண்ணிட்டோம். இருந்தாலும் வந்துட்டு நிறைய நண்பர்கள் சந்தேகம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ நியூ அப்டேட்டிங் வேறு இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனில் நம்ம வந்துட்டு பேமெண்ட் பண்ணலாமா பண்ண வேணாமா, இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் பேமெண்ட் பண்ணலைன்னா, இவங்க வந்து 7 days அப்ளிகேஷனா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வெப்சைட்டே இருக்குங்க. இந்த அப்ளிகேஷனில் வந்து கன்சியூமர் கம்ப்ளைண்ட்டு அதையும் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ப்ளே ஸ்டோரில் இந்த அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அப்படி இருந்தால் ப்ளே ஸ்டோரில் என்னென்ன டீட்டெயில் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. பேருபிக் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் அப்படின்ற பேரை வந்து கொடுத்துருக்காங்க. இதனுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஷயாம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ரிஜிஸ்டர்ட் பேராக வந்துட்டு இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு போய் பார்த்தா இதில் மற்ற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது என்பிஎஃப்சி பேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேரை எதில் வந்து ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஐயாம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்ற பேரில் தான் வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம்னா வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டிங்கு எவ்வளோ ஸ்டார்டிங்கில் லோன் கொடுப்பாங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் எவ்வளோ, ஸோ வந்துட்டு எத்தனை நாள் டென்யூ டேட் கொடுப்பாங்க, அது எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ மற்றபடி பார்த்திங்கன்னா பெருசாக எந்த டீட்டெயிலும் கொடுக்கல. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து பிரச்சனைனா காண்டாக்ட் பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயிலும் வந்து கொடுத்துருந்தாங்க. service@payrupik.loan.in அப்படின்ற ஒரு மெயில் ஐடியும் அதுக்கான வந்துட்டு ஒரு லேண்ட்லைன் நம்பரும் வந்து கொடுத்துருக்காங்க இவங்களோட ஆஃபீஸ் அட்ரஸோட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் வேர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.5.5 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட லாஸ்ட் அப்டேட்டிங் என்னென்னா 29 March 2023 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 3 days முன்னாடி தான் வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இப்போ ரொம்ப நல்லா வந்துட்டு கரெக்டாக அந்த ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சரி, ஓகே. அதுக்கடுத்து வேறு டீட்டெயில் செக் பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம். வேறு டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுக்கல. அதாவது வந்துட்டு ப்ளே ஸ்டோரில் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அது எதுவுமே இதில் வந்து கொடுக்கல. சரி, ஓகே. நம்ம வந்து கன்சியூமர் கோட் இருக்கலாம், நம்ம அதில் போய் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட வெப்சைட்டில் நம்ம போய் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம இதன் மூலிமா, அதாவது இந்த வெப்சைட் மூலிமா நம்ம வந்து அப்ளை பண்ணுற மாதிரி எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. ஆனால் வந்துட்டு இந்த வெப்சைட் மூலிமா நம்ம சேட் பண்ணி நம்மளோட குறைகளை வந்து சொல்கிற அளவுக்கு வந்துட்டு இவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து லைவாக இன்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து ரிப்ளை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் இதன் மூலமா வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணி கம்ப்ளைண்ட்டை வந்துட்டு ரைஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேறு எந்த டீட்டெயிலும் இதில் வந்து பெருசாக கொடுக்கல. ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே கொடுத்த மொபைல் நம்பர் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க, அதே வந்துட்டு லேண்ட்லைன் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காகவே ஒரு மொபைல் நம்பர் இருக்குது. ரீபேமெண்ட் சர்வீஸில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கும் வந்துட்டு ஒரு நம்பர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு மெயில் பண்ணுறதுக்கான டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ட்விட்டரு, யூடியூப்பு இந்த மாதிரி நிறையா இதில் அவங்க வந்து இருக்கிறாங்க. இதன் மூலிமா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், டேக் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்றத. ஸோ நமக்கு தேவையான டீட்டெயில் இதில் வந்து பார்த்தாச்சு. நம்ம அடுத்தது வந்துட்டு கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் என்ன இந்த மாதிரி இது மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் வந்தாச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைடு இன்ஸ்டன்ட் லோன் அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நிறையா அப்ளிகேஷனோட பேர் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்த ஆப்போட பேர் மட்டும் கிடையாது, சன்இன்ட்ரவர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேஷ் பி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7 days அப்ளிகேஷன் தான். ஸோ அது கூட வந்துட்டு இந்த பேருப்பையும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். வேறு ஏதாவது வந்துட்டு இதை மட்டும் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ வந்து த்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 8 January 2023 தான் இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேருபிக்லேருந்து எனக்கும் என்னோடய ஃபேமிலிக்கு வந்து த்ரெட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரின்னு சொல்லலை அவங்க. ஸோ அதுக்கடுத்து நம்ம வந்துட்டு கீழே போனாலும் ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா த்ரெட் பண்ணுறாங்க, லீகல் ஆக்ஷன் எடுங்க, எங்களை வந்துட்டு மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதிகமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன் ஏஜென்ட் இதெல்லாம் பண்ணுறது தான் வேலைன்னு நினைக்கிறேன். பட் நம்ம இதில் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஃபோட்டோஸ் அந்த மாதிரி இந்த 7 days அப்ளிகேஷன் மாதிரி வந்துட்டு இதில் எதுவுமே கிடையாது நம்ம செக் பண்ணி பார்த்த வரைக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரிஜிஸ்டர்ட் அண்ட் ரிஜிஸ்டர்ட் கூட எதுலேயும் உள்ளது வந்து டைஅப் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. இந்த மாதிரி உங்களுக்கு அப்ளிகேஷனில் பிரச்சனைகள் வருதுன்னா முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா அதை வந்து ப்ராப்பராக வந்துட்டு ப்ரூஃப் வந்து கன்வெர்ட் பண்ணுங்கள். ப்ரூஃபை கன்வெர்ட் பண்ணி அதை வச்சு இவங்களோட அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இவங்க அக்செப்ட் பண்ணலைன்னா அந்த ப்ரூஃபை வச்சு வந்துட்டு ஆர்பிஐக்கு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்களும் அக்செப்ட் பண்ணலைன்னா அந்த ப்ரூஃபை வச்சு அதாவது இங்கே கொடுத்ததையும் ஆர்பிஐயில் கொடுத்ததையும் அட்டாச் பண்ணி நீங்கள் வந்துட்டு சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என்ன இந்த மாதிரி மிரட்டுறாங்க,
ஏன்னா வந்துட்டு ஃபோட்டோஸ் அனுப்புகிறாங்க. ஆனால் தயவுசெய்து நிறைய பேர் வந்து சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, லோன் கேட்டு இந்த வாக்குவாதம் வர்றதுக்கெலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. உங்களை ஏதாவது த்ரெட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து பணம் கேட்டும், அதாவது பணம் கட்டின பிறகும் உங்களை வந்துட்டு மிரட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ லோன் கேட்டு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டில் வந்துட்டு சண்டை வர்றது, ஸோ அது வந்துட்டு காமனாக நடக்கிற விஷயம்தான். ஸோ அதனால் அது வந்துட்டு இது பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் இவங்களோட அஃபிஷியலாக தான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். மேபி ஒருவேளை ரொம்ப வந்துட்டு அக்ரெசிவாக போச்சுன்னா நீங்கள் அதன் மூலியமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். சரி ஓகே, இதில் வந்து சிவில் இம்பேக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிவிலில் வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் வீடு விசிட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த விசிட்டிங் அந்த மாதிரி எந்த வித சிம்டம்ஸுமே கிடையாது. ஸோ மேபி ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஒரு உங்களுக்கு பிரச்சனைகள் ஏதாவது வந்ததுன்னா நீங்கள் இதன் மூலிமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இது என்னதான் ரிஜிஸ்டர்டு எதுவாக இருந்தாலும் சரிங்க, நமக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்க, தொந்தரவு கொடுக்குறாங்கன்னா அதுக்கான வந்துட்டு நம்ம லீகலாக அதை வந்து மூவ் பண்ணியே தான் ஆகணும். யாரும் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் இதன் மூலிமா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்ட் ரிப்ளை வீடியோவில் தான் மீட் பண்ணலாம். நம்ம நாளைக்கு இது போல் பயனுள்ள வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.